கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி நடிகர் பிரபு அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். எனக்கு திருப்புமுனை தந்த படங்களில் ஒன்று கலைஞரின் பாலைவன ரோஜாக்கள். அதன் பிறகு காவலுக்கு கெட்டிக்காரன் படத்தில் ஆண்டனி கிளியோபட்ரா வசனம் எழுதி அதை பெரியப்பா கலைஞர் அவர்களை படித்து ஆடியோவாக கொடுத்தார். அதை அப்பாவிடம் கொடுத்ததும் அவரும் ஒரு ஆடியோவாக பேசினார். பேரழகி கிளியோபட்ரா என் உள்ளத்தில் கொழு வீற்றிருக்கும்போது போர் முனையில் எதிரிகளை பந்தாடுவதற்கு வீரம் தானாகவே வரும் என்று பெரியப்பாவும் அப்பாவும் பேசிய ஆடியோ என்பது இதுதான் தமிழ் என்பதை காட்டியது. தமது நண்பன் சிவாஜிக்கு சிலை வைக்க வேண்டும், அதை அவர் அறிவித்த அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று இரவு பகலாக அவர் தவித்த தவிப்பை நாங்கள் அறிவோம். அந்த சிலையை இப்போது வேறிடத்தில் வச்சிட்டாங்க, ஆனாலும் அது பெரியப்பா வைத்த சிலைதான் என்பதை மறக்க மாட்டோம். அதற்கு நன்றி சொல்ல என்றும் கடமைப்பட்டுள்ளேன் என்று கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி நடிகர் பிரபு அவர்கள் கூறுகிறார்.